ஹலோ, நம்புவீங்களா? சாரிங்க, நீங்க ராங் நம்பருக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க நம்புவீங்கன்னு யாருமே இல்லை. இல்லை சார், நீங்க எதுக்கும் உங்க கையில் இருக்கிற நம்பர் ஒரு தடவை சொல்லுங்க. சார், நீங்கள் சொல்கிற நம்பர் கரெக்டு தான், அது என் நம்பர் தான். ஆனால் நான் நம்பூதிரி இல்லை. என் ஆஃபீஸில் நம்பூதிரிங்கிற பேரில் வேறு யாருமே கிடையாது. அதனால் நீங்கள் எதுக்கும் உங்களுக்கு யார் நம்பர் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்டேயே இன்னொரு தடவை நம்பூதிரி நம்பர் செக் பண்ணுங்கள். முடியாதா? ஏன்? ஓ, நம்பர் கொடுத்ததே நம்பூதிரி தானா? அப்போ மறுபடியும் நீங்கள் ஃபோன் பண்ணால் எனக்கு தான் வரும், சிக்கல் தான். சார், எனக்கு கொஞ்சம் எழுதுகிற வேலை நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் தயவுசெய்து வேறு யாராவது மூலமாக அந்த நம்பூதிரி நம்பர் ட்ரை பண்ணுங்களேன். சார், நான் தான் நம்பூதிரி இல்லைங்கிறனால அப்புறம் நான் யாராக இருந்தேன் என்ன சார்? ஐயோ, நான் நம்பூதிரி இல்லைங்கும் போது என் பேர் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கரெக்ட் சார், என் வாய்ஸ் ரொம்ப ஃபெமிலியர் தான், நானும் ரொம்ப ஃபேமஸ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 35-40 வருஷமா சினிமாவில் குப்பை ஓட்டிட்டு இருக்கேன் பாருங்க. அதான், ஆமா, நீங்க நினைக்கிற ஷார்ட் ஷாட் அதே நடிகர் பாக்யராஜ் நான் தான். சார், பாக்யராஜ் சார், நீங்களா சார்? சார், என்னால நம்பவே முடியல சார். நான் வந்து உங்களோட தீவிரமான ரசி சார். உங்களோட ஒரு நாளாவது பார்க்கணும், பேசணும்னு எவ்வளவு நாளா ஏறிட்டு இருந்தேன் சார். இந்த சந்தோஷத்தை எப்படி என்னால வெளிப்படுத்துறேனே தெரியல சார். இந்த நேரம் பார்த்து எவ்வளவு நாட்டி எங்க வெளிப்படி தொடங்கினாலே தெரியல சார். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் தான் முதலே சொன்னேன், எனக்கு கொஞ்சம் எழுதுகிற வேலை இருக்குன்னு. எப்படி இருந்தாலும் என் ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கு, இன்னொரு நாளைக்கு நம்ம சாவகாசம் பேசுவோம். ஓகே, நீங்க அந்த நம்பூதிரிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, எப்படியாவது அவர் நம்பருக்கு ட்ரை பண்ணு. வேணாம் சார், நம்பூதிரி வேணாம் சார். நான் அந்த விஷயத்த நான் உங்ககிட்டயே பேசுகிறேன் சார். ஐயோ சார், இது வரைக்கும் நீங்க என்ன பார்த்ததில்ல, நானும் உங்களை பார்த்ததில்ல. இப்பதான் முதல் தடவையா நம்ம போன்ல பேசிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்பூதிரிட்ட பேச வேண்டிய முக்கியமான விஷயத்த எங்கிட்ட பேசினா எப்படி சார் சரியா வரும்? இல்ல சார், வேணாம் சார், நீங்க ரொம்ப வேறமான ஆளு. இது வேறியா? அவர்கிட்ட கேக்குறத விட உங்ககிட்ட கேட்டா எனக்கு ரொம்ப தெளிவான பதில் கிடைக்கும் சார். பிளீஸ். சரி, சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், உயிர்கொல்லி கொரோனா சம்பந்தப்பட்ட விஷயம் சார். அதனாலதான் அந்த சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன் சார். எங்க, இந்த கொரோனா நம்ம ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட 7-8 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. கவர்மெண்ட் அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கு. அதே நேரம் ஜனங்களும் கொரோனா கூட வாழ பழகிட்டாங்க. அதனாலதான் அடிக்கடி டிவி, பேப்பர் இது எல்லாமே விளம்பரம் வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா முகக்கவசம் போடணும், அதே மாதிரி அப்பப்போ கை கால் கழுவி சுத்தமா வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமூக இடைவெளி 3-6 அடி கொடுக்கணும். இது போக காய்ச்சல், சளி, இருமல் இப்படி எந்த சிம்டம் வந்தாலும் உதாசீனப்படுத்தாம உடனடியா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சார் விளக்கம் தேவை? சார், இது எல்லாம் எனக்கு புரியும் சார். ஆனா இதுல ஒரு வேற ஒரு சிக்கல். என்ன சிக்கல் சார்? 1 மாசத்துக்கு முன்னாடி என் மாமனார் இறந்துட்டார் சார். இப்ப கோயம்புத்தூர்ல எந்த ஆதரவும் இல்லாம தனியா இருக்கிற என் மாமியாரு எப்படியாவது சென்னைக்கு வந்து என் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க சார். தாராளமா வர சொல்ல வேண்டியதானே, இப்பதான் இ-பாஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லி ஃப்ரீ பண்ணிட்டாங்கல்ல. உங்க மாமியார உடனடியா ட்ரெயினோ பஸ்ஸோ பிடிச்சிட்டு சென்னைக்கு வர சொல்லுங்க. கரெக்ட் சார், ஆனா அங்கிருந்து வர்ற என் மாமியாருக்கு ஒருவேளை கொரோனா இருந்தா என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு அட்டாக் ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க சார். ஏங்க, கோயம்புத்தூர்ல தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குல்ல. உங்க மாமியாரை போய் செக் பண்ணி பார்த்துட்டு பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ் அப்படின்னு சொன்னா உடனே ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு புறப்பட்டு வர வேண்டியதானே சார். முந்தா நாளே என் மாமியார் நெகட்டிவ்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கி ரெடியா வச்சிருக்காங்க சார். ஆனா அதையும் மீறி என் மனைவிக்கு இன்னொரு புது சந்தேகம் சார். என்ன சந்தேகம் சார்? என் மாமியார் டெஸ்ட் எடுத்தது முந்தா நாள், இப்ப சென்னைக்கு வரணும்னா எப்படியும் ஒரு 10-12 மணி நேரம் ஆகும்ல. அப்படியே ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி வந்தா எப்படியும் அதுல ஒரு 50-100 பேராவது டிராவல் பண்ணுவாங்கல்ல. அவங்க மூலமா என் மாமியாருக்கு மறுபடியும் ஒரு தடவை கொரோனா அட்டாக் ஆச்சுன்னா இங்க வந்து இறங்கும் போது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு குட்டிப்புடி போட்டு கேள்வி கேட்கிறேன் சார். ஓகே, அவங்க லாஜிக்கா தான் கேட்டிருக்காங்க. ஆனா
அவங்க வரும்போது கண்டிப்பா முகக்கவசம் போட்டு தான் வருவாங்க. அதே மாதிரி வழியில கூட வர்றவங்க எல்லாருமே முகக்கவசம் போட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் என்ன? கரெக்ட் சார். இதேதான் சார் திருப்பி திருப்பி சொன்னேன். ஆனா ஒத்துக்கவே மாட்டேன்னு அடமண்டா இருக்கா சார் என் ஃபர்ஸ்ட் வைஃப். I got the point. நம்மளுக்கு ரெண்டா? ஆமா சார். ஆ இப்ப புரியுது. ஃபர்ஸ்ட் வைஃப் ஏன் இவ்வளவு அடமண்டா இருக்காங்கன்னா வரப்போறது உங்க செகண்ட் வைஃபோட அம்மா கரெக்டா? இல்ல சார், ஃபர்ஸ்ட் வைஃபுக்கும் அவங்க தான் சார் அம்மா. அப்போ அவங்க தான் அம்மா என்ன சொல்றீங்க? புரியலையா சார்? வெரி சிம்பிள், ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி. அக்கா? ஓஹோ, முதல் வைஃபுக்கு குழந்தை பிறக்காதனால அப்புறம் ரெண்டாவது வைஃப் கட்டினியா? ரெண்டு குழந்தை பெத்துட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் ரெண்டாவதா இவளை கட்டணும். ஏயா, நான் ரெண்டு குழந்தை பெத்துட்டு இல்ல, அப்புறம் எதுக்கு ரெண்டாவது சம்சாரம் கட்டின சார்? ஒரு நாள் என் மாமியார் என்கிட்ட கண்ணை கசைட்டு வந்து, மாப்பிள்ள என் ரெண்டாவது பொண்ணுக்கு நகநட்டு போட வசதி இல்லை, ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க காலனா கூட இல்லை, எப்படியாவது நீங்க தான் கரை சேர்த்தனு பரிதாபமா கேட்டாங்க சார். நீங்க உடனே போட்டை ஸ்டார்ட் பண்ணி வெற்றிகரமா பயணத்தை துவங்கிட்டீங்க, அப்படித்தானே? ஐயா, ரெண்டு புள்ள பெத்ததுக்கு அப்புறம் உனக்கு எப்படியா புத்தி இப்படி எல்லாம் போகுது சார்? என் மாமியார் என்கிட்ட வந்து பேசும்போதே என் மச்சினி 28 வயசு, அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆனா முதிரிகண்ணி ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் யார் சார் அவங்க தீண்டுவாங்க? சரி, அதனாலதான் நானும் என் மாமியாரும் ஃபர்ஸ்ட் வைஃப்ட்டு போய் போராடி சம்மதம் வாங்கின சார். அதெல்லாம் சரியா, ஆனா அக்காளுக்கு நம்மளே சக்கரத்தியா போறோமேனு அந்த தங்கச்சிக்காரிக்கு உறுத்தவே இல்லையா? அவ வேற டைப்பா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் திங்க் பண்ணா சார். அது என்னங்க அது டிஃப்ரெண்ட் ஆங்கிள்? அதாவது சார், ஒரே வயிற்றுல பிறந்து ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே கட்டில் படுத்து ஒரே பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரே துணியை மாற்றி மாற்றி போட்டு ஒற்றுமையாக இருந்த நாம்ப ஏன் ஒரே ஆளை கல்யாணம் பண்ணி ஏன் அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் நாம ஒரு முன்னோதாரணமாக இருக்கக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டா சார்? இது வரைக்கும் எனக்கு துளி கூட நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது, ஆனால் இன்னைக்கு 100% இல்லை இல்லை 200% இல்லை இல்லை 300% நம்பிக்கை வந்துருச்சு. எதில் சார்? நடக்கிறது கலிகாலம்னு. சார் கோச்சிக்காதீங்க சார், என் மாமனார் போய் சேர்ந்துட்டாரு, என் மாமியாருக்கு என்ன விட்டால் யாரும் இல்லை, அவங்க சென்னைக்கு வர்றதுக்கு எப்படியாவது ஒரு வழி சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். யோ, ஒரே வழிதான் இருக்குது, தெளிவாக சொல்கிறேன், கரெக்டாக கேட்டுக்கோ. உங்கள் மாமியார் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ சென்னைக்கு வந்து இறங்கினதும் நேராக அவங்கள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் கொரோனா டெஸ்ட் எடு. டெஸ்ட் ரிசல்ட் வர்றதுக்கு எப்படி 2 நாள் ஆகும், அது வரைக்கும் உங்கள் மாமியார் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஒரு தனி ரூமில் அவங்கள தங்க வை. அவங்களோட நீயோ உன் சம்சாரமோ குழந்தையோ யாருமே மிக்ஸ் ஆகக்கூடாது. கொரோனா இல்லைன்னு சொல்லி ரிசல்ட் வந்துட்டா பிரச்சனையே இல்லை. ஒருவேளை இருக்குன்னு ரிசல்ட் வந்தால் அதில் 2 டைப் இருக்குது. முதல் டைப்பு ஏசிம்டமேட்டிக். இந்த ஏசிம்டம் இருக்கவங்களுக்கு வந்து வெளிப்படையாக காய்ச்சல், இருமல், சளி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இருந்தாலும் இவங்களை தனியாக தான் தங்க வைக்கணும். ஏன்னா இவங்களுக்கு இதெல்லாம் இல்லைன்னா கூட இவங்க மூலமாக அடுத்தவங்களுக்கு கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க கண்டிப்பாக தனியாக தான் இருக்கணும். ரெண்டாவது டைப்பாக இருந்தால் காய்ச்சல், இருமல், சளி இதெல்லாம் வெளிப்படையாகவே தெரியும். அப்போது எந்த யோசனையும் இல்லாமல் உடனடியாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்கள். அங்கே கொரோனாக்குன்னு தனி வார்டு இருக்குது, இதுக்குன்னு தனியாக டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நல்ல சத்துள்ள ஆகாரம், மருந்து இதெல்லாம் கொடுத்து அவங்க நல்லபடியாக கவனிச்சுக்குவாங்க. 14 நாளில் பூர்ண குணமாகி வீட்டுக்கு திரும்பலாம். புரியுதா? எல்லாம் சரிதான் சார், ஆனால் டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் என் மாமியாரை ஒரு தனி ரூமில் இருக்க வைக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதில் தான் சார் ஒரு சின்ன சிக்கல். என்னையா சிக்கல் சார்? என் வீட்டில் முன்னால் சின்ன ஹாலும் கிச்சனும் சேர்ந்தாப்புல இருக்குது, அதை விட்டால் உள்ளார ஒரே ஒரு பெட்ரூம் தான் சார். ஒரே பெட்ரூமா? ஏயா, 2 சம்சாரம்னு சொன்னேன் சார். அதான் முன்னாடியே சொன்னேன் சார், ஒரே தட்டு ஒரே கட்டில்னு. அதே மாதிரி எங்கள் குடித்தனமும் ஒரே பெட்ரூமாக தான் சார் நடக்குது. யோ நம்பூதிரி, யார் யார் நீ என்ன இப்படி பழி வாங்கிட்டு? சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் வசதிக்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு கெஸ்ட் ரூம் இருக்கணுமே சார்.
உனக்கு உசுறு மேல ஆசை இருந்தீங்கன்னா மரியாதையா உங்க மாமியார் கூட்டு போய் பெட்ரூம்ல படுக்க வை. நீ உன் சம்சாரம் குழந்தைய எல்லாருமே ஹால்ல படுத்துக்கோங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி செய், புரியுதா? வெய்ய போன சார். சார் 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 சார், கடைசியா ஒரு சின்ன சந்தேகம் சார். இன்னும் என்னையா சந்தேகம் சார்? இந்த சமூக இடைவெளி 3 அடி விடணும்னு சொல்றீங்களே, அது வீட்டுக்கு வெளியே பொது இடத்துல மட்டும்தானே? வீட்டுக்குள்ள சம்சாரத்து கூட இல்லையே. நம்புகிறீ?